ஓம் சக்தி. இந்த நாள் ஒரே தாய் ஒரே குலம் எனும் அன்னையின் வாக்கிற்கு அமைய அனைவருடனும் ஒற்றுமையுடன் வாழும் நாளாக அமையட்டும் சக்திகளே. பண்டிகைகளை கொண்டாடுவதன் மூலம்தான் நமக்கு அன்பும் பாசமும் வளர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. எந்த மத பண்டிகைகள் என்றாலும் சந்தோஷமாக நல்ல எண்ணங்களுடன் உள்ள தெளிவுடன் தீய சக்திகள் அண்டாமல் ஒற்றுமையுடன் பலருடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாட வேண்டும். ஒரே தாய் ஒரே குலம் என வாழ அன்னையின் அருள்வாக்கை கேட்போமா? இதோ அன்னையின் அருள்வாக்கு. எந்த ரூபத்தில் தெய்வத்தை நினைக்கிறாயோ அதே ரூபத்தில் தெய்வம் உனக்கு காட்சி கொடுக்கும். அன்னையின் இந்த அருள்வாக்கின் விளக்கம், நம் அன்னை ஆதி சக்தி, மதத்திற்கு அப்பாற்பட்டவள், அனைத்து மதங்களுக்கும் உரியவள், மதங்களை கடந்தவள். நம் ஆதி பராசக்தியை எந்த நிலையிலும் எந்த உருவத்திலும் உள்ள தூய்மையுடன் வழிபடும் போது அன்னை நமக்கு அருள் பாலிக்கிறாள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எனக்கு பிறந்ததுலேருந்தே, பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இன்ஃபேக்ட் அம்மா தான் தெரியும். எங்களுக்கு அம்மா தவிர வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நாங்கள் எல்லாமே இவ்வளோ தூரம் இருக்கிறதும் அம்மாவோட கருணையினால தான். எனக்கு சின்னதுலேயே வயத்தில் ஒரு கட்டி அந்த மாதிரிலாம் இருந்தது. அது அம்மா வந்து டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியும், அம்மா வந்து பொன் குழந்தை ஆப்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அம்மா மருந்து கொடுத்து, இன்ஃபேக்ட் அந்த டாக்டரே வந்து சர்ப்ரைஸாக பார்க்குற அளவுக்கு வந்து அம்மா சரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அம்மா எனக்கு சின்னதுலேயே பல விஷயம் பண்ணியிருக்காங்க. படிக்கும் போதுமே என்னோடய மார்க் எல்லாமே நல்ல காலேஜில் சேர்கிற மாதிரி வந்ததுக்கப்புறமும், அம்மா நீ வந்து என் காலேஜ்லேயே சேர்ந்துரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அம்மா காலேஜில் தான் ஃபுல்லாகவே படித்தேன். அண்டு அம்மா காலேஜ்லேயே வரும்போதே எனக்கு அம்மா சொன்னாங்க, உனக்கு வேலையும் திருமணமும் சேர்த்து அமைச்சு தரேன் அப்படின்னு. ஸோ எனக்கு காலேஜில், அம்மா காலேஜில் படிக்கும் போதே எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலையும் கிடச்சிருச்சு. ப்ளஸ் அதில் என்னோடய மேரேஜ் ஆன 1 மந்தில் நான் போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி எனக்கு ஒர்க்கும் அம்மா சொன்ன மாதிரி வேலையும் திருமணமும் எனக்கு ஒரே மாதிரி அமைச்சு கொடுத்தாங்க. அதேமாதிரி குழந்தை பிறக்கிறப்பவும் எனக்கு 10 மந்த்ஸ் ஃபுல் பெட் ரெஸ்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அம்மா வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் தானே உனக்கு குழந்தை தரேன், நீயே கவலைப்படுறேன்னு சொல்லி தான் அம்மா வந்து எனக்கு இது பண்ணாங்க. ஸோ இவதான் என்னோடய பொண்ணு, அம்மாவோட அருளால் தான் பிறந்திருக்கா. ஸோ எல்லா விஷயத்துலையும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அம்மா தான் எங்களுக்கு இருந்திருக்காங்களே தவிர, அம்மா இல்லாமல் எங்களோட லைஃப் எங்கேயுமே கிடையாது. ஒரு ஒரு இடத்துலையும் என்னோட திருமணமாகி என்னோடய கணவரையும் வந்து உனக்கு வெளிநாடு அமைச்சு தரேன், நான் போயிட்டு வான்னு சொல்லி எல்லாமே பண்ணி கொடுத்து இப்போ அவர் வெளிநாட்டில் தான் இருக்கார். அது கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு அருள்வாக்கில் ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு அருள்வாக்கு போனோம். அம்மா சொன்னாங்க, என்ன நீ கஷ்டப்படுற அப்படின்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நீ கஷ்டப்பட வேணாம், நீ பாரு அடுத்த ஏப்ரல் மாதம் வரும்போது நீ எப்படி இருக்கன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த ஏப்ரலுக்குள்ளே அவர் ஃபாரின் போயிட்டு, ஸோ இப்போ அங்கேருந்து தான் அம்மாவோட தொண்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கார். ஸோ அதனால் அம்மா அருளால் ரொம்ப நல்லா அம்மா வச்சுருக்காங்க. மேலும் மேலும் அம்மாவுக்கு தொண்டு பண்ணி அம்மாவோட பூரண அருள் ஆசீர்வாதத்தும் என்றைக்கும் எங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பூர்ணமாக வேண்டிக்கிறேன். இனிமேல் இது மாதிரி அம்மாவுடைய அனுபவங்கள் கேட்க மேல்மருவத்தூர் சித்தர் பீட்டம் ஆதிபுரா சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. இது போல உங்களுடைய சக்தி மாலை குறித்த அனுபவத்தை MSPYTC@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.